ஏன் டாக்டர், இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா? முடியாது, ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம், உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது. அப்படிதான் என்ன செய்யறது? இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க. சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா? அது எங்கெங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மூட்டை பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அதனால மூட்டை பூச்சி ஒழிஞ்சு போச்சா? அவங்க அவங்க வீட்டுல தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னுதான் அழியறானே தவிர மூட்டை பூச்சி அழியல. அப்போ இந்த அபாயம் இருந்துட்டேதான் இருக்குங்கிறீங்க? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக்கிருமிகள் மனித வர்க்கத்திலே நிறைய இருக்கு. அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நல்லா நம்மளை பாக்குறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், மனமாற புகழ்றோம், பின்னாலே கூலி தோண்டி புதைக்கிறோம், ஊரை ஏமாத்துறோம், ஏழைகளை வஞ்சிக்கிறோம். உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான். இப்ப ஏற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். விஷக்கிருமிகள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது. அதை குறைச்சால் விஷக்கிருமிகள் குறையும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம்.